8th sum simplify 1 by 2 plus 3 by 2 minus 2 by 5 divided 3 by 10 into 3 இப்போ எப்படி எழுதுறோம் பாருங்க 1 by 2 போட்டாச்சு இத வந்து cross multiplication பண்ணிக்கிறோம் cross multiplication னா cross 5 3s are 15 2 2s are 4 5 2s are 10 cross multiplication னு போட்டுக்கோங்க அதாவது 5 3s are 15 2 2s are 4 5 2s are 10 போட்டாச்சு இந்த டிவைட்ல இருந்து மல்டிபிளிகேஷன் அந்த டைம மாத்தணும் அப்போ இன்ட் போடிங்கனா இது இன்வெர்ட்டடா எழுதணும் தலைகீழா எழுதணும் இன்வெர்ட்டடா எழுதியாச்சு 10 by 3 இன்ட் 3 இப்போ 1 by 2 இருக்கு பிளஸ் இருக்கு 15 ல 4 போயிட்டா 11 11 by 10 இந்த 3 யும் 3 கேன்சல் ஆயிடுச்சு 10 தான் இருக்கு அப்போ 11 மட்டும் தான் இருக்கு இங்க பிளஸ் 1 by 2 प्लस 11 இப்போ மறுபடியும் கிராஸ் மல்டிபிளிகேஷன் 1 1 சார் 1 2 11 சார் 22 பை டிவைடட் பை 2 22 1 23 பை 2 இத என்ன பண்ணனும் இது வந்து இம்ப்ராப்பர் அதாவது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா நம்ம மாத்தணும் மாத்தினா தான் அவங்க கேட்ட क्वेश्चन बिटवीन 11 அண்ட் 12 கேட்டிருக்காங்க அந்த बिटवीन வந்து 11 அண்ட் 12 வருதான்னு பார்க்கணும் அப்போ என்ன பண்றாங்க 23 2 ஆல பண்றோம் 11 2 சார் 22 3 ல 2 போயிடுச்சுனா 1 2 ல 2 போயிட்டா 0 டிவைட் பண்ணியாச்சு இத மிக்ஸ்டா எழுதுறோம் மிக்ஸ்டா எழுதறப்போ 11 கீழ 2 முதல்ல எழுதிக்கணும் அடுத்து 1 எழுதணும் அப்ப 11 1 by 2 இப்போ बिटवीन 11 க்கும் 12 க்கும் बिटवीனா தான் இது இருக்கு கரெக்ட் ஆமா அத கேட்டிருக்கான் क्वेश्चनல இல்ல बिटवीन 11 அண்ட் 12 னு கேட்டிருக்கான் 11 க்கும் அதாவது என்ன கேட்டிருக்கான்டா क्वेश्चनல show that it is rational number between 11 and 12 11 க்கு 12 க்கு நடுவுல இருக்கா அப்படி show that கேட்டிருக்கான் நான் 11 க்கு 12 க்கு நடுவுல இருக்கு ஏன்னா 11 and half தான் இதுக்கு ஆன்சர் வருது அப்ப 11 க்கு 11 and 12 11 by 1 by 2 அப்படியே நம்ம ஷோ பண்ணியாச்சு बिटवीनல தான் இருக்கு அப்படினு சொல்லியாச்சு இத ஒரு பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்து இரண்டாவது சம் சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்க 11 by 8 into minus 6 by 33 plus 1 by 3 plus 3 by 15 3 by 5 divided 9 by 20 closed bracket minus 4 by 7 into minus 7 by 5 closed bracket போட்டிருக்கு இப்போ அதை எடுத்து எழுதுறோம் 11 by 8 எழுதியாச்சு 6 by 33 எழுதியாச்சு பிளஸ் போட்டாச்சு 1 by 3 பிளஸ் 3 by 5 எங்க தான் டிவைட் இருந்தா நம்ம என்ன பண்ணனும் மல்டிபிள்ல மாத்தணும் மல்டிபிள்ல மாத்திறதுக்கு இது இன்வெர்ட்டடா எழுதணும் இன்வெர்ட்டடா தலைகீழ எழுதணும் 20 by 9 நீ எப்படி தலைகீழ நிப்பியோ அதே மாதிரி தான் இதுவும் அப்போ 20 by 9 ல எழுதணும் minus 4 by 7 into minus 7 by 5 போட்டாச்சு இப்போ 11 சார் 11 3 11 சார் 33 அப்போ 4 2 சார் 8 3 2 சார் 6 இவங்க எல்லாரையும் முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி போட்டத நான் முதல்ல சொல்லிட்டு அடுத்து போறேன் 1 by 4 into எழுதியாச்சு இங்க என்ன இருக்கு minus 3 இந்த minus 3 by 3 போட்டாச்சு plus 1 by 3 as it is இது ரெண்டு பேரும் நம்ம மல்டிபிளிகேஷனை மட்டும் தான் கிராஸ்ல எல்லாம் கேன்சல் பண்ண முடியும் ஆட் வந்தா பண்ண முடியாது மல்டிபிளிகேஷன் இருக்கு இங்க ஒரு டைம் இருக்கு இங்க ஒரு டைம் இருக்கு மூணு டைம் தான் மல்டிபிளிகேஷன் இது ஆட்ல இருக்கு இதெல்லாம் எதுவும் கேன்சல் பண்ணிடக்கூடாது அப்போ 1 3 சார் 3 3 3 சார் 9 1 5 சார் 5 4 5 சார் 20 அப்போ 4 by 3 போட்டாச்சு அடுத்து மைனஸ் இங்க இருக்கு இது 1 7 சார் 7 மைனஸ் 1 இது 7 7 கேன்சல் பண்ணிடலாம் மைனஸ் 1 இருக்கனால ஒரு மைனஸ் 1 எடுத்துக்கிட்டோம் minus 1 into 4 minus 4 divided by 5 போட்டாச்சு இப்போ இந்த டைம் எல்லாம் பார்க்கறோம் 1 into இங்க minus 1 இருக்கதனால minus 1 இங்க 4 மட்டும் தான் இருக்கு 4 plus இந்த ரெண்டு பேருமே வந்து அத டினோமினேட்டர் காமனா இருக்கதனால காமன் பண்ணிட்டோம் 3 1 plus 4 ஆட் பண்ணிக்கலாம் அப்போ போட்டாச்சு minus minus plus 4 by 5 இப்போ minus 1 by 4 plus
4 1 5 by 3 plus 4 by 5. Now, 3 denominator is not common. LCM 4, 3, 5. 2, 2 sir, 4, 3, 5. இதெல்லாம் எப்போ உங்களுக்கு வந்து பிரைம் நம்பரா வருதோ அதோட நம்ம விட்டுறணும். 2 2 சார் 4, 4 3 சார் 12, 12 5 சார் 60. 60 தான் இதனுடைய எல்சிஎம். அப்ப எல்சிஎம் 60 போட்டாச்சு. இப்போ இது எப்படி 3 4 15 வந்தது? இங்க 60 போட்டுக்கணும், இங்கேயும் 60 போட்டுக்கணும், இங்கேயும் 60 போட்டுக்கணும். போட்டுட்டு கேன்சல் பண்ணி பார்க்கணும். 1 4 சார் 4, 15 4 சார் 60. அப்ப 15 போட்டாச்சா? அப்போ அதே போல 60 போட்டாச்சு. 1 3 சார் 3, 2 3 சார் 6, அப்போ 20. 20 இன்ட்டு 5 60, ரைட். 20 இன்ட்டு 5 வந்து 100ல் வரணும். 100 கரெக்ட், 100. 20 இன்ட்டு 5 100. அடுத்தது 100 போட்டுக்கோங்க, போட்டாச்சு. அடுத்தது இது என்ன இருக்கு? 60. 4 1 5 சார் 5, இங்கே என்ன இருக்கு? 1 5 சார் 5, 1 5 சார் 5 போகுது, மீதி 20. 20ல 4 5 சார், அதாவது 14 5 சார் 60. 14 5 சார் 60யா பார்ப்போம். இல்லை 13, தவறு. 1 5 சார் 5, ரிமைண்டர் 1. 12 5 சார் கரெக்ட. 12 5 சார், 12 5 சார் 60 கரெக்ட். 5 2 சார் 10, ரிமைண்டர் 1. 1 5 5 6 கரெக்ட். 12 5 சார், அப்போ 12 இருக்கு. 12 இன்ட்டு 4 48, ரைட். இங்கே போட்டது எல்லாம் ரைட். இங்கே 100 போட்டோம் ரைட்டு, 15 எப்படி வந்துச்சு போட்டோம், எல்லாமே ரைட். இதுக்கப்புறம் இவங்களை எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். மைனஸ் 15 ப்ளஸ் 148. 148 ஆட் பண்ணால் 148 பை 60 போட்டுக்கோங்க. 148ல 15 போயிடுச்சுன்னா 8ல 5 போயிட்டால் 3, 4ல 1 போனால் 3, 1. அப்போது 133 பை 60. இது மைனஸ் 15 போட்டுக்கோங்க. இங்கே நோட் போட்டுக்கோங்க. எப்போதுமே போட்டிங்கன்னா 133 பை 60 வந்துருச்சு. திருப்பி நான் இந்த இடத்த திருப்பியும் சொல்கிறேன். இந்த இடம் உங்களுக்கு புரியலைங்கிற மாதிரி இருக்கும். எல்சிஎம் 60 போட்டாச்சு. இந்த 60-ஐ நம்ம ஒவ்வொரு நம்பர் கூடவும் இண்டிவிஜுவல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட இங்கே மல்டிபிள் பண்ணணும். அப்போ 60 இங்கே வச்சு பாருங்கள். 1 4 சார் 4, 15 4 சார் 60. 15 4 சார் 60, அப்போ 15 இன்ட்டு 1 மைனஸ் 15. அதே போல் இங்கே 60 போட்டிருக்கேன். 1 3 சார் 3, 2 3 சார் 6, அப்போ 23 சார் 60. அப்போ 20 இன்ட்டு 5 100 போட்டேன். அதே போல் 5, 1 5 சார் 5 60, 12 5 சார் 60, அப்போ 12 இன்ட்டு 4 48 போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் 100 ப்ளஸ் 48, 148. 15ல மைனஸ் பண்ணிங்கன்னா போதும், மைனஸ் பண்ணி இந்த காட்டியிருக்கோம். 8ல 5 போயிட்டா 3, 4ல 1 போனா 3, 1க்கு 1. 133 பை 60 ஓவர்.